நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரோடு டிரைவிங் லைசன்ஸ் இதோட ஆன்சரி பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி PDF பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா March 5th வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் ஆன்சர் கீ எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? எல்லாமே வந்து ஒரே நாளில் ஒன்றா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பயன்படுத்தி நீங்கள் வந்து லாகின் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களோட ஆன்சர் கீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வந்ததோ அந்த எல்லா கேள்விகளும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கும், சரியான பதிலும் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஆன்சரு இல்லைனா அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ஸ்க்கு சரியான ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில், ஸோ உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிகிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த கொஷினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஒரு கொஷினுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போதும் 500 அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச். ஸோ ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுற ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ண தேவை கிடையாது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 500 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு செக் பண்ணும்போது சரி, இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணும்போது சரி, சில சந்தேகங்கள் வந்து ஏற்படும், சரிங்களா? ஸோ அந்த சந்தேகங்களை எங்கள் வினாக்களாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தையும் வந்து அவங்களே வந்து கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் வந்து வரும், நான் எப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறது, ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எப்படி உள்நுழைவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, உள்நுழைவதற்கு பதிவின் மற்றும் பிறந்த தேதியாகவே தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிஜிஸ்டர் நம்பர் அவங்க கொடுத்தாங்களோ, எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் வந்து யூஸ் பண்ணீங்களோ, எந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்தீங்களோ, அதே ரிஜிஸ்டர் நம்பர் அதே டேட் ஆஃப் பர்த்தை வந்து இங்கே பயன்படுத்தி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாலே உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய பதிவேன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும், சரிங்களா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்த போகிறீங்க, சரிங்களா? ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்த தேதி உள்நுழைவுத்துறையில் நிராகரிக்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அவங்க எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்கிற ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு மந்த்து இயருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐஃபன், ஸோ அவங்க எந்த மாதிரி ஐஃபன் விட்டுருக்காங்களோ அதே மாதிரி ஐஃபன் போட்டு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் சரியாக கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும், சரிங்களா? ஸோ 4வது பார்த்தீங்கன்னா, என்னால் உள்நுழைய முடியவில்லை, உள்நுழைய முடியாத செய்தி திரையில் காட்சியளிக்கப்படும் போது. ஸோ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாகின் ஃபெயிலுடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை டேட் ஆஃப் பர்த் எதையாவது தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சரியாக கொடுத்தாலே லாகின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 5வது பார்த்தீங்கன்னா, நான் தேர்வு செய்த விடை மற்றும் சரியான விடைகளை எவ்வாறு பார்வையிடுவது. ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சைட்டில் வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வியூ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சரியான பதில் என்னவோ அதையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது குறைகளை நீங்கள் கண்டறியும் பட்சத்தில், ஏதாவது கொஷின் தப்பாக இருக்குது, ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லை கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் வழங்கப்பட்ட சரியான பதிலை தவறு என்று அல்லது வினாக்கள் தவறாக இருக்கும் பட்சம் ஆகியவற்றை கண்டறிந்தால் தயவு செய்து QID குறிப்பை உருவாக்கி உங்கள் குறைகளை எழுப்பலாம். QID குறிப்பினை உருவாக்கி குறைகளை எழுப்பதற்கு கிரியேட் டேபை கிளிக் செய்யவும். QID விருப்பம் ஆகியவற்றை சவாலுக்கு தேர்வு செய்ய வேண்டும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் அதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், சரிங்களா? கிரியேட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட் டேபில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி QID மற்றும் விருப்பம் ஆகியவற்றை வந்து தேர்வு செஞ்சு குறையோட வினா ஐடி, ஸோ எந்த வினாவை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினாவோட ஐடி கேட்கும், சரிங்களா? அந்த கொஸ்டின் நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறை விருப்பம், ஸோ அந்த வினாவில் வந்து என்ன குறை அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேள்வி தப்பாக இருக்கா, இல்லை பதில் தப்பாக கொடுத்துருக்காங்களா, இல்லை கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அங்கே வந்து தொடர்ந்து செயல்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டு பிறகு வந்து கட்டண முறையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டணம் செலுத்தப்பட்ட குறைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும்.
ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும் சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 500 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சேலஞ்ச் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ கட்டணம் செலுத்தப்பட்ட குறைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். சேலஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் அதை வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கட்டண நுழைவாயில் போர்டர் அருகில் உள்ள முறைகளில் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும். கட்டணம் செலுத்திய பிறகு எந்த QID சவால் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் பார்வையிடலாம். ஸோ அதில் எப்படி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கொஸ்டினுக்கு வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சமர்ப்பிக்கப்பட்ட குறைகளை பார்வையிடல். உள்நுழைவின் போது உங்களது விவரங்கள் வரிசை கிரமத்தில் உள்ளனவா என்பதை உறுதி செய்வோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க காட்டும். உங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. சமர்க்கப்பட்ட குறைகளுக்கு செலுத்து கிளிக் செய்து கட்டணம் செலுத்தும் முறையை தொடரும். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 500 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். செலுத்தப்பட்ட குறைகளுக்குரிய உங்களுடைய பரிவர்த்தனை மின் ரசீது மூலம் உறுதி செய்யும். ஸோ மின் ரசீது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மின் ரசீது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டணம் செலுத்தப்பட்ட குறைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். வெறுமனே சமர்ப்பிக்கப்பட்ட குறைகள் எந்த ஒரு பதிலுக்கும் தகுதியாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலஞ்ச் மட்டும் பண்ணால் போதாது, சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு பே பண்ண தேவையில்லை, உங்களோட ஆன்சர் பார்க்கறதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து 500 ரூபீஸ் வந்து பே பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேலஞ்ச் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஆன்லைன்லேயே வந்து அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும், சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேலஞ்ச் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மாறுபடும் சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து அதுக்கான பதில், சரியான பதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் இந்த திரையை வந்து இந்த மாதம் எண்டில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. ஸோ இன்னும் 1 வீக்கில் வந்து இதுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.